இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க நேரத்தில் அவங்களும் அந்த சைடு அங்கே உருட்டிட்டு இருக்காங்க. நீரவ் மோடி மல்லையா விட்டுட்டு போன கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம தான் கடன் கட்டிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ அந்த வரிசையில் அதானி என்ன ஒரு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, சுற்றுச்சூழலை பத்தி சீமானுக்கு என்ன தெரியும்? நீ என்ன பெரிய கடலியல் வல்லுநரா? நீ பெரிய நிபுணரா? இயற்கை ஆர்வலரா? காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வந்த உடனே நான் என் உயிரை கொடுத்து நான் தடுப்பேன்னு சொன்ன என்ன பண்ணுன? எத்தனை லட்சம் கைம் வாங்கிட்டு தலைவனுக்கு உண்டான அடையாளம் என்னங்க? அடிப்பேன் உடைப்பேன்னு சொல்றதுதான் அடையாளமா? நீங்களும் கையை உடைப்பேன்னு சொல்றது? கையை உடைப்பேன்னு நான் சொல்ல, வாயை உடைப்பேன்னு நான் சொல்றேன். அரசியல் புரோக்கர் அவர் பேசுறது அநாகரிகம்னா நீங்களும் அதான். சீமான் அரசியல் புரோக்கருங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் திரு அமுதாரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் யார் பயன்படக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட் இன்னும் முழுமையாக நிறைவடையில. நம்ம இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க நேரத்தில் அவங்களும் அந்த சைடு அங்கே உருட்டிகிட்டு இருக்காங்க. யாருக்கு சாதகமாக இருக்குங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா பாஜக மோடி அரசு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீரவ் மோடி மல்லையா விட்டுட்டு போன கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம தான் கடன் கட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ அந்த வரிசையில் அதானி என்ன ஒரு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, அதானியோட பங்கு இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ அதுக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட தான் வரி வசூல் பண்ண போகிறாங்க. பாருங்கள், முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐசிஎம்ஆரினுடைய நிலையங்களிலெல்லாம் இப்போ தனியாருக்கு விற்கலாம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த சுந்தரராஜன் காமெடி மாதிரி தான், படித்து அதில் என்ன இருக்குதுன்னு பாரு, ஒன்றும் இல்லை அப்போ கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கும். சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு எந்த வகையிலும் பலன் தரக்கூடிய வகையில், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பாஜகவினுடைய பட்ஜெட் இது வரைக்கும் அமைந்தது இல்லை. இந்த பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்குது. இல்லை, பாஜகனாவே இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதானே ட்ராக் ரெக்கார்டு, வேற என்ன இருக்குது மோடிக்கு? இன்ன இது வரைக்கும் இந்த எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக ஏதாவது இந்த அரசு பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணலை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளினுடைய கடன்களை அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்துகளை கொடுக்கறதுக்கு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணுவாங்க. கார்பரேட்டுகளுக்கான அவங்களுக்கான வரி செலவுகள் சிறப்பு அந்தஸ்துகள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தொடர்ந்து வித்திட்டுருக்குது. உலகிலேயே ஒரு சொந்தமாக விமானம் இல்லாத, விமான போக்குவரத்து சேவை இல்லாத ஒரு நாடாக இன்றைக்கி ஆக்கி வச்சிருக்குது மோடி அரசு. உலகிலேயே பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதற்கு கீழ் இயங்கக்கூடிய ஃபேக்ட்ரிகளை தனியார்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அவலம் கேவலம் மோடியினுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்குது. ஆக முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் மயம். அதன் மூலமாக இன்றைக்கு நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏப்பம் விட்டுட்டுருக்குது மோடி அரசு. அதனுடைய வரிசையில் இன்றைக்கி எல்ஐசி பங்குகள்லாம் வந்து நிற்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாடு எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு மிக கவலையும் பயமும் இருந்துகிட்ருக்குது. ஒரே ஒரு ஆறுதல், 2024 தேர்தல் ஒன்று இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதோட பாஜகவினுடைய கடைசி பட்ஜெட்டாக இதை நான் பார்க்குறேன். கலைஞர் நினைவு சின்னம் மெரினா கடற்கரையில் அந்த பேனா நினைவு சின்னம் வைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசினார், பலரும் கலந்துக்கிட்டு பேசினாங்க. திமுகவினர் கருத்து கேட்பு கூட்டத்தில் ரொம்ப அட்டுழியமாக நடந்துக்கிட்டாங்க, பேச விடலை, ஜனநாயகத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான் நேற்று வந்து நீங்கள் நினைவு சின்னம் வச்சிங்கன்னா நான் அதை உடைப்பேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் அங்கே ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் வந்து பேசலாம் இல்லை, குடிச்சிட்டு வந்து உளறிட்டு போயிருக்கிறாரு. எங்கள் கூட வந்தவர்கள் கருத்து கேட்பில் அவர் பக்கத்தில் மூக்கை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து உளறிட்டு போயிருக்கிறாரு. வாய்ஜவடால் தான் அண்ணனுக்கு ரொம்ப வரும் இல்லை, அந்த மாதிரி சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இனிமேல் அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து அது என்ன பேச்சாது? கருத்து கேட்பு கூட்டத்தில் நீ பெரிய வீர வசனம் மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு கத்துறதும் பேசுறதும் அப்படிங்கிறதும் நீ இப்போ உனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தானே நீ மேடையில் ஏறி கத்திட்டு இருந்திருக்கிற. பேனாவை உடச்சிருவேன், இந்த வாய் உதாரெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. இதற்கு முன்பாக இந்த காட்டுப்பள்ளி அதான் நீ துறைமுகம் வந்த உடனே நான் என் உயிரை கொடுத்து நான் தடுப்பேன்னு சொன்ன, என்ன பண்ணுன?
எத்தனை லட்சம் கையும் வாங்கிக்கிட்டு வாய் மூடி நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு போய் ஓடி ஒளிஞ்சு அப்படிங்கிறது ஆதாரத்தோட வெளியிடலாமா? சிங்களன் மீனவனை அடித்தா நான் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்ன எத்தனை பேர் நீ அடிச்சிருக்கிற? எத்தனை பேர் அடிச்சிருக்கிற? சும்மா ஈழத்தமிழர்கிட்ட பொறுக்கி தின்னுக்கிட்டு அவங்கள்ட்ட ஈழத்தமிழர்கள்கிட்ட அங்கே வெளிநாடுகள் வாழ் தமிழர்கள்கிட்ட காசு பொறுக்கி தின்னுக்கிட்டு பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரிகிற உனக்கு இவ்வளோ திமுறை அப்படி இருக்கும் பொழுது கொண்ட கொள்கையின் மீது தலைவரின் மீது அந்த தலைவனால் அந்த கொள்கையினால் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்குது, சமுதாயத்தில் உயர்ந்து தலை நிமிர்ந்து ஒன்ன மாதிரி பிச்சை எடுத்து கையேந்தி ஊரை ஏமாத்தி சாப்பிடல, இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈசிஆர்லேயும் நம்ம ஓஎம்ஆர்லேயும் போய் பாருங்க, இன்னைக்கு ஐடி ஹப்பா இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை மாற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதனால பலனடைந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நீ இஷ்டத்துக்கு வந்து வாய் உதார் பேசிட்டு போவோ அப்படின்னு சொன்னா, நீ பேனாவை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை பார்த்துக்கிட்டீங்க யாரும் சும்மாலாம் இருக்கு. இல்லை, அதற்கு வித்துட்டு திமுக தான், அவங்க தான் வந்து அவரை பேச விடாமல் தடுத்தாங்க, அவருடைய வெளிப்பாடு தான் சீமானுடைய. அதான் நீங்க கருத்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும் இது ரொம்ப ஜனநாயகமா தான் இது கருத்துக்கு கூட்டம் நடந்திருக்குது. இப்போ புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்தது, வந்த உடனே என்ன பண்ணாங்க, அதற்கு ஆதரவாக கருத்து கேட்கக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பெற்றோர்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நடந்துச்சு. அது எங்கே நடந்தது எப்படி நடந்ததுங்கிறதே தெரியாது, மறைமுகமாக நடந்துச்சு. உதாரணத்துக்கு பிஎஸ்ஜி கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரியார் எம்பர்கள்லாம் அங்கே நடக்கிறது தெரிஞ்சு அப்போ ஏன் இப்படி திருட்டுத்தனமாக நடத்துறீங்கன்னு போய் சண்டை போட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இது நடந்தது, தேசிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்த போது அந்த மாதிரி இந்த கூட்டம் நடந்துச்சா? முன்னாடியே அறிவிப்பு வந்து கலைவாணர் அரங்கம் எவ்வளோ பெருசு, அதில் மேடம் மைக்கெல்லாம் போட்டு எல்லாரும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி மரியாதைக்கு கூப்பிட்டு பேச வச்சா, நீ என்ன பெரிய கடலியல் வல்லுநரா, நீ பெரிய நிபுணரா, இயற்கை ஆர்வலரா, உனக்கு என்ன தெரியும், குடிச்சிட்டு கவுந்தடிச்சு ஏதாச்சும் பேச தெரியும், காட்டு கூச்சல் கத்த தெரியும், எவனாச்சும் ஈழத்தமிழர்கள் இருந்தா அவங்ககிட்ட நான் உனக்காக பேசுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட திருடித்தீங்க தெரியும், இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? சுற்றுச்சூழலை பத்தி சீமானுக்கு என்ன தெரியும்? படகு போக்குவரத்துக்கு ஆபத்து இல்ல, மீன் வளத்துக்கு ஆபத்து இல்ல, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சரி பண்ணி கருத்துக்கள்லாம் கேட்டு அந்த அடிப்படை முடிவுகளின் அடிப்படையில் தான் கருத்து கேட்கப்படுது. நீ வந்து பெரிய இங்கே உன்னை தலைவன் பிடிங்கி மாதிரி நிரூபிக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து இது கிடையாது. அதனால வந்து கண்டிப்பாக பேனா சிலை வந்து உலகம் முழுக்க எவ்வளவோ ஃபேமஸான சிலைகள்லாம் கடலுக்கு நடுவில் கடல் மட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு எடுத்துங்க, பாம்பேயில் இருக்குது ஒரு பாலம் 5.6 கிலோமீட்டர் 3.5 மைல் தூரத்துக்கு கடலுக்குள்ளார தான் வந்திருக்குது. அதே போல் வெளிநாடுகள் பல இடங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, தாய்லாந்துக்கு போனீங்கன்னா அந்த கடலுக்குள்ளார மக்கள் நடந்து போகக்கூடிய 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் அதுக்கப்புறம் படகுல ஏறி போகலாம், அந்த மாதிரியான ஒரு பாலமே போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த அளவிற்கு கடல்கள் அது ஏன்னா நிறையா வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் பார்த்து ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா கண்மூடித்தனமெல்லாம் எடுக்காது எந்த அரசுமே. இல்லை, ஒரு அரசியல்வாதி சீமான் வந்து திமுகவினர் பலர் திரண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒற்றையாளாக கர்ஜித்தார், அவர் இந்த சம்பவம் செய்திருக்கார், இது ஒண்ணுக்காகவே அவர் பின்னாட வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம் அப்படின்னு பல நாம் தமிழர் கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன் பந்தியில திருநாய் பூறது இயல்புதாங்க, பந்தி உட்கார்ந்து இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்க பாப்பீங்க திருமண வீடுகள்ல அங்க அங்க கல்யாண வீடுகள்லாம் திடீர்னு ஒரு நாய் உள்ளார பூந்துரும், நாய் உள்ளார வந்துருச்சுங்கிறது பெருமையா? இல்லை கேட்குறேன், அடிச்சு விரட்ட வேண்டியதுதான் கடமை. அதனால அவர் எதுக்கு நீ வரணும், உனக்கு நீ உன்னுடைய கருத்தை நீ வந்துட்ட சரி, மரியாதையா ஒரு தலைவனுக்கு உண்டான அடையாளம் என்னங்க? அடிப்பேன் உடைப்பேன்னு சொல்றது தான் அடையாளமா? அப்போ உடைப்பேங்கிறது என்ன அரசியல், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க பேசுறீங்க? நீங்க உங்களுடைய கருத்தை இன்னும் வலிமையாக எடுத்து வைக்கணும், இன்னும் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. பேனா வேண்டாங்கிறது சீமானுடைய நிலைப்பாடாகவே இருக்கட்டும், அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த காரணங்களுக்காக நான் எதிர்க்கிறேன், கண்டிப்பாக இதை வைக்கக்கூடாது சொல்லியிருந்துட்டு போயிருந்துருக்கணுமா இல்லையா? நான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னால் நீ யாரை திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், இல்லை உனக்கு யாருடைய அரசியல் தாக்கம் இருக்கு? அவரே சொல்கிறார் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, என்ன இல்லாமல் போயிடும்? நீ இன்னும் என்ன சொன்னால் உனக்கு அங்கே புதைக்கிறதுக்கே இடம் கொடுத்துருக்கோம், நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? உன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டா இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலே பல இடங்கள் எடுத்துங்க, தலைவர்களினுடைய நினைவிடங்கள் எடுத்துங்களா, அம்பேத்கரினுக்கான அந்த நினைவு சின்னங்கள் அமைச்சிருக்கிறதாக இருக்கட்டும்,
அதே போல் உலக அளவில் பல இட தலைவர்களினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் எல்லாரும் கவனிக்கக்கூடிய தக்க இடத்துல ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக தலைவர் கலைஞரனுடைய நினைவிடம் அங்கே இருக்குது, அதனால் அந்த இன்னொரு சுற்று பார்வையாளர்கள் வருவாங்க பார்ப்பதற்கான, அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு முன்னெடுக்கும் பொழுது, உங்களுடைய கருத்து மாற்று கருத்தாக இருக்கலாம், அது தப்பு இல்லை, கருத்து கேட்கறதுக்காகத்தான் ஜனநாயக முறையில் இந்த அரசு கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருக்குது. அங்கே வந்து நீ வந்து வாய் உதார் விட்டுட்டு போகிற, நான் உடச்சிடுவேன், வீழ்த்திடுவேன், பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கே வந்து குறைச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன மாதிரியான, ஏன்னா இவர் வந்து ஒரு முன்னுதாரணமான தலைவரா, இவருக்கு பின்னாடியே நான் வாழ்நாள் முழுக்க இருப்பேன்லாம் ஒருத்தன் எவ்வளோ இருக்கிறேன், பச்சை மட்டை எடுத்து விளாசிடுவேன், என் கையில் கொடுத்து பாருங்க அப்படின்னு கேவலமாக பேசின ஒரு ஆள் தான், ஏற்கனவே முகத்திரை கிழிஞ்சு போன ஒரு ஆள் தான். இன்னும் சீமான் பேசுனதுக்கான உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன் என்னன்னா, ஈரோடு சட்டமன்ற இந்த இடைத்தேர்தலில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா இவர்கிட்ட வந்து கட்சியில் நான் சேரப்போகிறேன்னு சொன்னதாக ஒரு பொய் சொன்னார். சீமான் எப்போ யாராச்சும் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி பேசுறது, அவங்களோட நான் பழகினேன் அப்படிங்கிறது, அவங்க சட்டப்பையிலேருந்து பேனாவை எடுத்து எழுதுனேன்னு கலைஞர்கள்லாம் சொன்னார். இந்த மாதிரி கற்பனை கதையெல்லாம் கேவலமாக கீழ்த்தரமாக, ஏன்னா செத்து போனவங்க வந்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது, அதனால் வந்து ஒரு மலிவான அரசியல் யுத்தி, இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியலே இருக்க முடியாது. சீமான் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காரி மூஞ்சில் துப்புனாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த பொழப்புக்கு நீ நாண்டுகிட்டு சாவலாம், இனிமேல் ஆஸ்பத்திரியில் யாராச்சும் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தால் எனக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எழுதி வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ பேசினாருன்னா சீமான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே கேவலப்படுத்திட்டாங்க இந்த சம்பவத்தில், அதுலேருந்து தன்னை ஒரு தலைவனாக காமிச்சிக்கிறதுக்காக இப்படி பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கல. இல்லை, பள்ளிகளை சீரமைப்பதற்கு பணம் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆனால் பேனா வைக்கிறதுக்கு மட்டும் பல கோடி ரூபாய் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதாவது பள்ளிகளுக்கு சீரமைக்கலன்னு உனக்கு தெரியுமா, இருக்கிறதுலே தமிழ்நாடு அரசு கடந்த பட்ஜெட்டில் எந்த துறை அதிகமான நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்குது, 37,000 கோடி ரூபா பள்ளிகளுக்காக தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால் பள்ளிகள் அதாவது ஏதாச்சும் சென்சிட்டிவாக ஏதாவது பேசணும், இங்கே பாருங்க இதுக்கு செய்யலை அதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே மக்கள் வந்து எமோஷ்னல் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு புரட்டு பேசுகிறதுக்கான ஒரு யுத்தியாக எடுக்கிறது தான். இங்கே பாருங்க ஐயோ பார்த்தீங்களா இதுக்கே வந்து செலவு பண்ணலான்னா இதுக்கு செலவு பண்ணுறாங்க, நீ பாத்திய வந்து உனக்கு ஏதாவது தெரியுமா, அதிகமான நிதியே பள்ளிக்கல்வித்துறைக்கு பள்ளிக்கல்வித்துறை மேம்பாட்டுக்காக தான் இன்னைக்கு செய்திகளில் வந்திருக்கக்கூடிய தொடர்ந்து இடிந்து விழக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறை சீரமைச்சிட்டு இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக சென்று பள்ளிகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இன்னும் டெல்லியெலாம் போய் மாடல் ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து வசதிகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக பள்ளிகளில் மாணவர்கள் சேரக்கூடியது அதிகமாகிட்டு இருக்குது, அரசு பள்ளிகளினுடைய தரம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா ஏதாவது சொல்லிடலாம்ல, இங்கே பாருங்க பள்ளிக்கல்விக்கு செலவு பண்ணலை, இன்னும் போக்குவரத்துக்கு சரி டக்குன்னு ஞாபகம் வந்தது அவருக்கு அதுதான் தோணி இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவாக சொன்னால் உடனே வந்து மக்கள் இதுக்கும் கம்பேரிட்டிவ் இல்லை. அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா கடல்ல வைக்க வேண்டாம், வேற எங்கேயாவது வைக்கலாமே அப்படின்னு. நீ யாரு சொல்றதுக்கு அதுதான் நான் ஏற்கனவே கேட்டேன், நீ என்ன கடலியல் நிபுணரா, உனக்கு என்ன தெரியும் கடலை பத்தி, சுற்றுச்சூழலை பத்தி உனக்கு என்ன தெரியும், உனக்கு தெரியறதெல்லாம் பிச்சை எடுக்க தெரியும், ஏமாத்த தெரியும், பொறுக்கி தின்ன தெரியும். அதை தாண்டி அதோட உன்னோட அரசியல் தானே பண்ற இல்ல, அதோட உன் லிமிட் முடிஞ்சு போச்சு, அங்கேயே நின்னுக்க. நீ வந்து இந்த அறிவுபூர்வமான கருத்துக்கெல்லாம் நீ சொல்லாத. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்களும் கையை உடைப்பேன்னு சொல்றது, கையை உடைப்பேன்னு நான் சொல்ல, வாயை உடைப்பேன்னு நான் சொல்றேன். இவ்வளவு திமுறுத்தனமா பேசிட்டு இருக்கக்கூடியவரோட வாயை தான் உடைக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, இந்த பட்டேல் செலவு வச்சாங்கல்ல, மோடி வச்சாரு, அங்க 30 கிராமங்களை காலி பண்ணிருக்கிறாங்க. பழங்குடியின மக்களினுடைய கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்த ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் அதுக்காக இப்போ குரல் கொடுப்பாரா, இவர் தான் வந்து உத்தம புத்திரனாக இருக்கிறாரு, இவர் போய் வாய் சொல்லுவாரா, நீ எப்படி இந்த 30 கிராமங்களை எப்படி காலி பண்ணினீங்க, அந்த பகுதியில் இருந்த பழங்குடியினர்கள் எப்படி காலி பண்ணினீங்க, சுற்றுச்சூழல் அவ்வளோ சீர்கட்டு போயிருக்குது, நீங்கள் எப்படி காலி பண்ணீங்கன்னு கேட்டாரா. முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உடைச்சாங்களே, உடச்சி தரமட்டமாக்கினாங்களே, நீ போய் கேட்டியா, போய் கேட்டியா நீனு,
அதுக்கப்புறம் தானே போனா அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவோட சேர்ந்து இருந்த சசிகலாவை போய் பார்த்துட்டு வந்த அந்த அமைச்சரவையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கப்புறம் சிறந்த அமைச்சர்னு சொல்லிட்டு வந்தாலும் தானே நின்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தானே போய் பார்த்து அவர் சிறந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிட சிறந்த முதலமைச்சர்னு சொன்னாலும் தானே நீயே யாரு காசு போட்டாலும் எலும்பு துண்டு தூக்கி போட்டாலும் அங்க அதற்காக வாலாட்டக்கூடிய ஆள் அரசியல் புரோக்கர். அவர் பேசுறது அநாகரிகம்னா இப்ப நீங்களும் அதான். சீமான் அரசியல் புரோக்கருங்க, அவர் பேசுறது நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒன்னும் அரை புரோக்கர் அரசியல் பண்ணிட்டு சமூக வலயத்துல கையை வெட்டுவனு போடுறதும் மூஞ்சி உடப்புன்னு சொல்றதும் சார், இந்த மக்களுக்காக நாட்டுக்காக உழைத்த ஒரு தலைவருக்காக ஒரு நினைவு சின்னம் வைக்கிறதுங்கிறதுல எந்த நினைவு சின்னங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்கிறது, அரசுகள் செய்கிறது. அதனால் வந்து இப்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நாவரசு கொலை வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கிட்ட எத்திராஜ் காலேஜ்கிட்ட கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ராகிங்கில் மாணவி வந்து செத்து போனச்சு ஒரு பொண்ணு. உடனடியாக அந்த சம்பவம் தெரிந்த உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அந்த அதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த ராகிங் அதை ஒழிக்கிறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பட்ஜெட் அறிவிக்கிறாங்களே, என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இந்தியா முழுக்க மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 1980களிலேயே மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு, தலைவர் கலைஞர் தலைமையிலான அரசு. இன்றைக்கு இந்தியாவோடு தமிழ்நாடு ஒப்பிட முடியாத அளவிற்கு, வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுற அளவிற்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓஎம்ஆரில் ட்ராவல் பண்ணி போய் பாருங்கள், முழங்கால் வரைக்கும் சகதியாக இருந்த பகுதிகள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஐடி ஹப்பாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வெளிநாடு மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 500,000 இளைஞர்கள் படித்த பொறியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வளத்தை, கட்டமைப்பை, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தியவர் வந்து தலைவர் கலைஞர். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னா, அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தலைவர் கலைஞர், திமுக அரசு. தமிழர்களினுடைய வாழ்வை இன்றைக்கி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடிய வகையில் இல்லாமல் 50-60 ஆண்டுகள் முன்னோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதை ஏற்படுத்திய திமுக அரசு, கலைஞர் அவர்கள். அப்போ தமிழர்களுடைய வாழ்வை, பொருளாதாரத்தை, வாழ்க்கை முறையை மாற்றியிருக்கக்கூடிய இந்த ஒரு தலைவருக்கான ஒரு நினைவு சின்னம் வைக்கும் பொழுது அதை நான் உடைப்பேன்னு சொன்னால், உண்மையாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அவங்க ஆக்ஷன் இல்லை, இது ரியாக்ஷன் தான். சீமான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரியாக்ஷன். யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க, தன்னுடைய தலைவரை, தன்னுடைய தொண்டர்களை அவ பேசும் பொழுது அதற்கான ரியாக்ஷன் தான். இப்போ யாரும் போய் சீமான் மாதிரி ஒன்றும் போயிட்டு மைக்கு பிடிச்சி பேசிடலாம், அவங்க உணர்ச்சி பூர்வமாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்குறாங்களே தவிர, மற்றபடி அவர் கை வைக்கவும் முடியாது. தமிழ்நாடு அந்த மாதிரியான இடமும் கிடையாது. தமிழ்நாட்டில் சீமான் இருக்கிற இடம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ஆக்கிடுவாங்க. அவர்களுடைய எதிர்வினை ஆற்றும் பொழுது அதை நம்ம உணர்ச்சியை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை வந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.